வங்கி நடைமுறையில் ஏற்பட்டுள்ள குளறுபடியால் தனக்கு ஏற்பட்ட நஷ்டம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர் பேட்டி. திருச்சி மேல சிந்தாமணியைச் சேர்ந்தவர் ஜி ஆர் சுரேஷ் இவர் திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஒன்றியம் அல்லூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நீண்ட நாள் வாடிக்கையாளர் ஆவார். இந்த நிலையில் சுரேஷ் கடந்த வருடம் 65,000 ரூபாய் மதிப்புள்ள தொலைக்காட்சியை 8 மாத தவணை முறையில் வாங்கினார். தவணை தொகையை சரியான நேரத்தில் கட்டி வந்த நிலையில் நவம்பர் மாத இஎம்ஐ தொகை ரூபாய் 11,000 கேஷ் டெபாசிட் செய்துள்ளார். இந்த சூழலில் நவம்பர் மாதம் இஎம்ஐக்கு போதிய தொகை இல்லை என சுரேஷுக்கு வங்கி குறுஞ்செய்தி அனுப்பியதுடன் அவரது கணக்கிலிருந்து 236 ரூபாய் பிடித்தம் செய்தது. இதுகுறித்து வங்கி மேலாளரிடம் நேரில் சென்று முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதுகுறித்து பேசிய சுரேஷ், என் வங்கி கணக்கில் போதிய பணம் இருந்ததும் வங்கி ஊழியர்களின் அஜாக்கிரதையால் எனது பணம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. எனது சிபில் ஸ்கோருக்கும் பாதிக்கப்பட்டுள்ளது. நான் முறையாக 5ஆம் தேதி பிடித்தம் செய்ய இருக்கும் இஎம்ஐ தொகையை கருத்தில் கொண்டு 11,000 ரூபாய் செலுத்தியும் பணம் இல்லை என்று பணம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. எனவே 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்தார். சிந்தாமணி ஜி ஆர் சுரேஷ், நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அல்லூர் பிரான்ச்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். அங்க வந்து ரொம்ப நாளாக இருக்கு எனக்கு அக்கௌண்ட். நான் வந்து HDFC-ல ஒரு கன்சியூமர் லோன் வாங்கினேன், சிடி வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 6 மந்த்ஸாக எனக்கு போட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து எவரி 5th வந்து ECS பாஸ் ஆகுது, அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் டெபிட் ஆகி HDFC-க்கு கிரெடிட் ஆகும். ஒரு 5 டியூ எந்த ப்ராப்ளமும் இல்லை. லாஸ்ட் டியூ நவம்பர் வந்து 5th வந்து டெபிட் பண்ணணும். நான் எப்போதுமே 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு 3 ஆர் 4 டேஸ்க்கு முன்னாடியே அக்கௌண்ட்டில் பணம் கட்டிடுவேன். அது மாதிரி வந்து 11,000 வந்து இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பணம் கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் மேல் பார்க்குறேன் 5th அன்னைக்கு செக்கு வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வருது. HDFC-ல இருக்குது மெசேஜில் 531 ரூபா நீங்கள் வந்து செக்கு ரிட்டர்ன் ஆன ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேராக IOB-ல போய் கேட்குறேன், என்ன சார், மேனேஜரை போய் அப்ரோச் பண்ணேன். இப்போ கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஆமாம் பை மிஸ்டேக் அது மாதிரி ஆயிடுச்சு. சரி சார், எதுக்கு சார் 236 ரூபா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்கீங்க? பக்கத்தில் அக்கௌண்ட் இருந்துகிட்டே சொல்கிறாரு, சார் 177 ரூபா வேறு கட்டணும் சார். அவர் எதுக்கு சார் 177 ரூபா? அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஒரு சிங்கிள் பேஜ் ஸ்டேட்மெண்ட்டு எடுத்ததுக்கு 177 ரூபாங்கிறாங்க. இது மாதிரி இப்போ ரிசர்வ் பேங்க் தான் இதெல்லாம் கேட்கணும். இப்போ எனக்கு இதனால் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இப்போ அந்த 531 ரூபா கட்டுங்கன்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்கு HDFC-லேருந்து ஆளுங்க இருக்காங்க. அது பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன எதுன்னு அசிங்கமாக இருக்குது. ரெண்டாவது சிபில் ஸ்கோர் வந்து எனக்கு வந்து மைனஸ் ஆகிட்டே வருது. இது என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல சார். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி எனக்கே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாமர மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல சார். நான் லெட்ரு கம்ப்ளைண்ட் லெட்ரு மேனேஜருக்கு கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்தேன்னா 20/12 கொடுத்துருக்கேன். இதுவரை எந்த பதிலும் எனக்கு வரவே இல்லை சார். நான் கன்சியூமர் கவுன்சில் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார். கொடுத்துட்டேன், அதோட பேப்பர்ஸ்லாம் அட்வொகேட்டிட்ட கொடுத்துட்டேன் சார். ஆமாம், சஃபிஷியன்ட் அமௌண்ட்டு 11,000, பட் எனக்கு டெபிட் ஆகிற அமௌண்ட் வந்து 10,354 ரூபா எக்ஸாக்டாக. இப்போ இங்கேயும் செக்கு பவுன்ஸ் ஆன சார்ஜஸ் எடுத்துட்டாங்க IOB-லையும், அந்த HDFC-லையும் பவுன்ஸ் ஆன சார்ஜஸ் 531 ருபீஸ் எடுத்துட்டாங்க. பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து ஆர் சுரேஷ்குமார், சிந்தாமணி ஜி ஆர் சுரேஷ்குமார் என் பேர்.